வருகின்ற மே 18ஆம் தேதி எங்களுடைய உறவுகளை நினைத்து எங்களுடைய வலிகளை சுமந்த அந்த நாளிலே நாங்கள் அனைத்து தமிழ் மக்களும் இங்கே முள்ளிவாய்க்காலிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் அல்ல வடக்கு கிழக்கிலே வெளிநாடுகளிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் இந்த மே 18 என்ற அந்த நாளை ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நாளாக நாங்கள் அதை அந்த இடத்திலே அந்த மக்களுக்காக அந்த மக்களுடைய அந்த இதுக்காக நாங்கள் கண்ணீர் சிந்துகின்ற கண்ணீர் சிந்தி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற நினைவு கொள்கின்ற நாளாகவே நாங்கள் அந்த நாளை வருடந்தோறும் மிகவும் உணர்வு ரீதியாக அனுஷ்டி வருகின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வை சரியான முறையில் திட்டமிட்டபடி மேற்கொள்றதுக்காக நாங்கள் ஒரு அமைப்பு ஒன்று அங்கே இயங்கி வருகின்றது. அந்த அமைப்பு இந்த நாளிலே இருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோய் அதாவது சுகாதார நடைமுறைகளை கருத்தில் கொண்டு மிகவும் அமைதியான முறையில் எங்களுடைய அந்த நினைவுகளை சுமந்து நாங்கள் ஒவ்வொரு வருடமும் வெளியிடுகின்ற அந்த பிரகடனத்தை ஒரு கல்வெட்டு வடிவிலே அமைப்பதற்காக பிரதேச சபையின் அனுமதியை பெறுவதற்காக நாங்கள் அந்த அனுமதியை தற்காலிகமாக வழங்கியிருந்தோம். அந்த இடத்திலே அந்த கல்வெட்டை பதிப்பதற்காக அனுமதி வழங்கியிருந்தோம். அந்த நேரத்திலே அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதும் அவர்கள் அதை அந்த இடத்திலே பதிப்பதற்காக வருகின்ற போது இராணுவத்தினரும் போலீசாரும் மிகவும் தடைகளை விதித்து அந்த கல்வெட்டை அங்கே பதிப்பதற்கான தடையை உத்தரவை கடுமையாக பிறப்பித்திருந்தார்கள். அதன் நிமித்தம் அந்த கல்வெட்டை அதே இடத்தில் வைத்துவிட்டு அவர்கள் வீடு திரும்பியவுடன் அதிகாலை அல்லது வருகின்ற போது அந்த கல்வெட்டு காணாமல் போய்விட்டது. அந்த கல்வெட்டு இருக்கின்ற போது அதிகளவான போலீசாரும் அதிகளவான இராணுவத்தினரும் அங்கே இருந்தார்கள். அவ்வாறு இருக்கின்ற போது இந்த கல்வெட்டு எவ்வாறு காணாமல் போனது என்பது மிகவும் கேள்விக்குறியானதும் எங்கள் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தலான விடயமாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறான இந்த நிலை இலங்கையிலே அதுவும் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே மிகவும் மோசமான சட்ட முறைகளை இந்த நிலைமை கொண்டு வருகின்றது. இதற்கு எதிராக நாங்கள் இவ்வாறான சட்ட மீறல்களையும் இவ்வாறான நடவடிக்கைகளையும் நாங்கள் கண்டித்து போலீசாரிடம் முறைப்பாடு பதிவிட போகின்ற சந்தர்ப்பத்தில் கூட அங்கே எங்களுக்கு அந்த முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்குகின்றார்கள். அந்த சட்டத்தை அவர்கள் சட்டத்தை மதிக்கின்றார்கள் அல்ல. இவ்வாறான ஒரு அராஜகமான போக்கு தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழ் மக்கள் மீதுதான் கட்டவழ்த்து விடப்படுகின்றது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இதை வந்து அந்த கல்வெட்டு எங்கே இருக்கின்றது, யார் கொண்டு போனது என்ற விடயத்தை பாதுகாப்புத்துறையினரும் போலீசாரும் எங்களுக்கு கண்டுபிடித்து அந்த கல்வெட்டை உடனடியாக பெற்றுத் தருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொள்கின்றேன்.